நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவிராய நமதாம் காமதேனவே அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதனமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திராவ் இருவார ராசி பலன்கள் அப்படின்ற தலைப்பில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள காலகட்டம் கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த காணொலியில் காண இருக்கிறோம் அதற்கு முன் இதுவரைக்கும் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும் அதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அஸ்ட்ரோ டெம்பிள் டிவி சார்பாக போடப்படும் ஒவ்வொரு காணலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது நான் காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது ராசி அதிபதி சந்திர பகவான் அந்த காலகட்டம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் கேத்து புதன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் வக்ரகுரு பத்தில் ராகு பதினொன்றில் வக்ர செவ்வாய் மன்னிக்கவும் பன்னெண்டில் வக்ர செவ்வாய் ஆஹ் இந்த காலகட்ட கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்றாம் தேதி சுக்ரன் வந்து ரிச்சிகராசிக்கும் பதிமூன்றாம் பதிமூன்றாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கும் இடம்பெறுகிறார் அஹ் பதிமூணாம் தேதியே செவ்வாய் வந்து நிலையில் மிதனத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார் கிளாக் வைஸ் மன்னிக்கவும் ஆன்டி வைஸ் செல்கிறார் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்தியானம் ரெண்டு பதினாறுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாயங்காலம் ஆறு மணி பத்தொன்போது நிமிஷம் வரை சந்திராஷ்டமம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்ப ரெண்டே ரெண்டேகால் நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் அது சரிங்களா அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் ச சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கிறார் ஸோ திருமண விஷய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் இதுவரை இழுவரையில் இருந்து வந்த அதாவது என்ன சார் ரிசல்ட்டே தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணை பொண்ணை பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்லேயும் ஃபோன் பண்ணுறேன் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு ஜாதகத்தை தமிச்சேன் பொறுத்தவங்க இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்கன்ற ஆம்பளை பையன் வீட்லேயும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு கால சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிலேன்றது நடக்கும் இதை சொல்ல முடியாது நமக்கும் ஜாதக பயன் கோச்சார பலன் நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ ஒருத்தர் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் இழிவறையாக இருந்து வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது ஏழாம் வீடு என்று திருமணம் சம்பந்தப்பட்டது அதே போல நட்பு வட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆஹ் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயம் காணக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது ஒரு சிலர் வெளி வெளிதோ வெளி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள் காணக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் கடக ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய கிரகம் தான் ஏனென்றால் ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டுக்கும் இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி அஞ்சு பத்துக்குண்டான அஞ்சுன்றது திரிகோணஸ்தானம் பத்துன்றது கேந்திரஸ்தானம் ஸோ ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக ஏன்னா ரெண்டுமே சுப ஆதிபத்தியம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால செவ்வாய் பன்னெண்டில் இருந்தாலும் வக்க நிலைமையில் இருந்தாலும் இடம் மாறினாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணவே மாட்டார் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அந்த வகையில பன்னெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் கிரகம் புத்திர புத்திரஸ்தானம் ஆகிய ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி அயனஸ் போக போகஸ்தானத்தில் இருப்பதாலும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஸோ புத்திரக்காரகன் பார்வை புத்திரஸ்தானத்தில் பதிவதும் புத்திரஸ்தானாதிபதி பன்னெண்டில் போகஸ்தானத்தில் இருப்பதாலும் இது வரைக்கும் புத்திரபாகியமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது ஜாதக அடிப்படையில் யாருக்கு வலுவாக இருக்கணும் ஏன்னா கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுறது கடகராசியை பொறுத்தவரைக்கும் புத்திரபாகியத்திற்கு கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுறது ஜாதக ஜ தனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இருந்தால் நிச்சயம் புத்திரபாகியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கணசிவாக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய அவங்க பகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா என்னன்னா என்ன நாம்லாம் வாண்டடா போயிட்டு வழியை பேசக்கூடாது இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான்காம் உண்டான சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போகும்போதும் உங்களுக்கு நல்ல பயன்கள் அதாவது என்னென்ன பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் இது ஒரு விஷயம் அதே போல் பத்தாம் இடத்துக்குண்டான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இருக்கிறதும் சுக்க அதுக்கப்புறம் பதினோராம் வீட்டுக்கு போகும்போது சுக்கரனும் இங்கே ஒரு சமசப்தமாக பார்வை பார்க்கறதுனால பெண்கள் செய்யக்கூடிய தொழில்கள் நிச்சயம் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்டது ஃபேஷன் ஃபேஷன் டிசைனர்ஸு பியூட்டி பார்லர்ஸு ஃபேன்சி ஐட்டம்ஸு ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட அனாசாரமாக பெண்கள் நடத்துகிறாங்க ஸோ எல்லாமே பெண்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயம் நன்கு வளரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது சரிங்களா பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஸோ ஒரு இன்னொரு புதிசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திராசிரம காலத்தை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தொடங்கலாம் ஏன்னா சந்தாசிரமத்தை வந்து புதிய முயற்சிகள் இருக்கக்கூடாது சந்திராசிரமத்தை பற்றி என்னுடைய பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறி சந்திராசிரமம் யாருக்கு என்ன செய்யும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில் சந்திராசிரமத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் புது முயற்சிகள் புது இப்போ நான் அடிஷனாக இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்றது அந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி பெரிய அளவில் யாருக்குமே சந்திராசிரமம் பாதிப்பை தராது அதில் இன்னொரு விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசுகிறத நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய மதிப்பு மதிப்பு குறைவு எல்லாமே நடக்கும் நம்ம தன்மையாக பேசினா ஒரு கருத்துள்ள கருத்தாக பேசினாலப்பா நல்ல ஒரு இன்டெலிஜெண்ட்டாக இருக்கார்ப்பா நல்லா படித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏடை குடும்பம் என்ன ஆகும் சரியான அழைப்பா அவர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயமே நம்ம பேச்சல் தான் இருக்குங்க நமக்கு தீரும் நன்றும் பிறார்த்தரா வாரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமயம் அறிந்து பேசணும் தன் தன்மையாக பேசணும் முன்கோபம்ன்றதை அதை கம்மி பண்ணணும் ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் நாலாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது நாலாம் இடம்ன்றது சொத்து சேர்க்கை வாங்கலாம் சொத்து வாங்கலாமான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க மற்றபடி பெரிய அளவில் யாருக்கும் பாதிப்பு கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டாக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறதுனால எந்த ஒரு பொருளை நீங்கள் கையை கையில் எடுத்துகிட்டு போனாலும் பொருள் மேலும் கவனம் தேவை சரிங்களா உடன்பிறந்த சகோதரர்களிடையே சில மன கருத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் காணப்படுகிறது ஒன்பது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் உண்டான அதிபதி உடன் நோய் நோய் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் டயப்டிக் பேஷண்ட் கொஞ்சம் கவனம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி பெரியவர்கள யாருக்கும் பாதிப்பு கிடையாது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல வீட்டில் இருக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க திடீர் ஆன்மீகப் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது நீ நீண்ட தூரப் பிரயாணங்கள் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறேன் பக்கத்தில் இருக்கிற கோவில் போகலை சார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது ஸோ அந்த வகையில் பழைய கால கோவிலை புராதன கோவிலை சக்தி வாய்ந்த கோவிலை தரிசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியம் உங்களுக்கு கிட்ட கிட்ட ஏ ஏற்பட போகிறது சரிங்களா அதே போல் கணவன் மனைவியிடையே சில சில ஏன்னா சுக்கரன் கேத்து சேர்ந்திருக்கும் போது கணவன் மனைவியிட கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது சோ அது கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை மற்றபடி பெரிய எதுவும் பாதிப்பு இல்லை மூன்றாம் இடத்துக்கு உண்டான அதிபதி இங்க எங்க இருக்காருன்னா உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு பிறகு ஐந்தாம் இடத்துக்கு வரனால பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் தங்கள் நிலையை அறிந்து படிப்ப படிப்பார்கள் படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோ ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு காணப்படுகிறதுனால நீங்கள் பிள்ளைகள் வழி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது ஏற்படும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வகையில் சூரியன் கேத்து இணைவர் இணையிறதும் ஒரு வகையில் சுக்ரன் கேத்தூர் இணையதும் சொல்லும்போது நம்ம கேத்து பகவானுக்கு உண்டான இப்போ கேத்து நவகிரகத்தில் கேத்து பகவான் அர்ச்சனை பண்ணுறது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழிபாடாக அமையுங்க நன்றி வணக்கம்